பெரிவான்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிவா அப்படின்னு சொன்னா இம்மிடியட் ஃபீலிங் என்ன உங்களுக்கு? எனக்கு ஆச்சாரம் தான் முதல்ல பெருசாக வரும். ஆச்சாரம் பெரிவாட்ட ஆச்சாரமா இருக்கணும்னு மனசுல ஒரு சரி பெரிவாள்கிட்ட வந்து ஆச்சாரம் அப்படிங்கிறேன். பட் நீங்க சிவன் சார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன். நானே உங்களை பார்த்துருக்கேன், எட்டி பார்த்துட்டு ஓடி போவேன். நீங்க அப்படி இருக்கும்போது எப்படி டோட்டலாக அதிவர்ணாசிரமியாக இருந்தால் சிவன் சார், டோட்டல் ஆச்சாரமாக இருந்தால் பெரியவா, ரெண்டு பேருக்கு நடுவில் உங்களால் எப்படி வந்து ஜெல்லாக முடிஞ்சது? இல்லை முதல்ல கோடைக்கால் சுவாமியில் தான் சிவன் சார் போய் பாருங்க நிறைய இதில் சொன்னார். அப்புறம் சரி சரைவன் ஸ்ட்ரீட்டில் ஒரு தடவை அப்போ பார்க்கும் போது அப்புறம் வந்து திரும்பி அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். அவர் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னா இல்லை அப்படி பாருங்கன்னார். அப்புறம் நாதன் மாமா வீட்டுக்கு வந்தபோது தான் முதல்ல பார்த்தேன். முதல்ல பார்த்த உடனே அப்போ தான் அவரே பஞ்சகஞ்சம் கட்டிட்டு விதி நாட்டுண்டு அப்படியே இதெல்லாம் போய் பெரியவா சாரை போய் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ண உடனே உடனே கேள்விலாம் கேட்டு அது மாதிரி இது வேதம் சாஸ் முக்கியமாக இது வேதாந்தம் முக்கியமாக ஆச்சாரம் முக்கியமாக அது முக்கியமாக இது முக்கியமான உடனே உடனே முதல் நாளே புக் எடுத்து கொடுத்தா பெரியவா சார் கேள்வி முதல்ல படிக்க கொஞ்சம் குறிக்கும் டவுட் வரலாம் கேட்டு அப்படின்னா சரி இம்ப்ரெஸ் ஆகலை. ஏனி பிடியில் மாந்தர்கள் கொடுத்தாரா? மாந்தர்கள் சரி கூட அவளை இம்ப்ரெஸ் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே பார்க்க போச்சு. பார்க்க போன உடனே எனக்கு என்ன ஆகும் அது போகிற ரூட் ஆஃபீஸ்க்கு பாண்டிக்கு சொல்ல ஆஃபீஸ் அது வழியாக தான் சரி போகலாமே ஆஃபீஸ் போகும் தெரியலாமே அப்படி கொஞ்சம் பழக்கமாச்சு. அப்புறம் சாரோட கொஞ்சம் க்ளோஸாக பேசி பழக ஆரம்பிச்சுட்டு மத்தியான வேலை ஆஃபீஸ் டைம் யூஸ் டைம் எல்லாத்தையும் சாரோட போன உடனே அப்போ வந்து அப்போ ஓரளவுக்கு ஆச்சாரம்லாம் இருந்தது. ரெண்டாவது அப்போ இவர் கிராப் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேனட்டிக்காக இருந்தால கிராப் ஃபிக்ஷன் இருக்கவா அவளெல்லாம் பேசுறது நம்ம ஏதோ கொஞ்சம் ஒரு சூப்பர் லேட்டிவ் இது மாதிரியும் நினச்சிட்டு மற்றவாள்லாம் மட்டவங்கிற மாதிரி நினச்சி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் சார்கிட்ட வந்தப்பறம் வேற எது முக்கியம்னு தோண ஆரம்பிச்சுது? வர்ச்சுவ தான் முக்கியம்னு பண்ணிக்கணும். சார்கிட்ட வந்தோடனே நம்ம ஓரளவுக்கு சத்தியமாக தர்மமாக இருக்கும், மற்ற கெடுதல் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு பேசக்கூடாது. ஸோ வர்ச்சுவ தான் முக்கியம்னு தோண ஆரம்பிச்சுது? வர்ச்சுவதான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ. அது ஒரு கார் பார்க்கு, அந்த மாதம் ஒரு கார் பார்க்கு, அதை வந்து ரூமாக கட்டிட்டு அங்கே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் போடுற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. செட்டியார் வந்து பார்த்துட்டு போயிட்டார், செட்டியார் அப்ரூவ் பண்ணிட்டார் இங்கே தங்கலான்னு. ஸோ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. கடைசி நேரத்தில் வரல, செட்டியார் அஜய் தங்கிட்டார் சார், ஊர்ஜியாசேந்து செட்டியார் அஜய்க்கு போயிட்டார். வரல சரி நம்ம ஒன்று கம்பல் பண்ண முடியாது சார், வரல ஏன் வரல என்ன கிளம்பணும் பார். 8 மணிக்கு ஸ்ரீனிவாசன் டிரைவர் வந்து நிற்பான், 11 வரைக்கும் கிளம்ப மாட்டார், அப்புறம் கிளம்புவார். அப்புறம் வந்து அதனால் அந்த பணத்தை வந்து சார் சித்தியார சமயத்தில் பொட்டியில் மௌலிக்குன்னு போட்டு 30,000 கரெக்டாக வச்சுருந்தேன். என் பொண்ணு பேர்லையும் பையன் பேர்லையும் எப்படி போட்டேன் பையன் எவ்வளோ சில விஷயம் தெரியாது, நானும் சார்கிட்ட சொல்லிக்கல. அது சார் வந்து ஒருத்தருக்கு நஷ்டத்தை கிலோமீட்டர் அது மாதிரி வச்சிருக்காரு. அது இப்படி வச்சா தானே நம்ம ஒன்றும் ஒரு இது ஒரு படி போகிறோம் கேட்டு சார் உடனே வாங்கி கொடுத்தா நம்ம ஒன்றும் அதில் ஒரு ரசனை இருக்காது இல்லை. அதே மாதிரி நார்மலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி வச்சிருந்தாரு, அதுவும் அப்படியே கரெக்டாக அந்த இதுவாக போட்டுருந்தார். நல்லி பேரோட அக்கௌண்ட் வச்சிருந்தார் வச்சிருந்தார், அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. அந்த பாபுகிட்ட கொடுத்து அந்த கடைசி செலவு யூஸ் பண்ணியாச்சு. அது எவ்வளோ செலவாச்சு அந்த பணம் கரெக்டாக இருந்தது நல்லா சொன்னார். அது நான் தான் கொடுத்தேன் பாபு, பாபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஃபைனான்சியல் ஹேண்டிலாம் நான் தான், எஸ்பிஐ டெபாசிட் அது திருவங்கால டெபாசிட் தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்படியே போட்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து அதே மாதிரி மனசுலேருந்து 120 ரூபா வரும் சாருக்கு மெயின்டெனன்ஸ்க்காக. அது வந்துட்டே இருக்கும் வருஷம் வருஷம், அது மாதிரி வாங்கிட்டு வரணும். மனத்தில் ஒரு ஓச்சல் கையை போட்டு வாங்கிட்டு வருவேன், நானே 300 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சார் வந்து இது மெயின் கொடுக்க வேணாம்னு சொல்லிவிடு அப்படின்ட்டார். அந்த நீலங்கடியார் மேனேஜர் இருந்தார், சார் வேணாம்னு சொல்லிட்டார். ஐயோ பெரியவாட்ட சொல்ல வைப்பாங்க வேணாட்டார் விட்டுமில்ல அப்படின்னு. அப்புறம் வாங்கிக்கல சார். சார் உங்களுக்கு சொப்பனத்தில் வந்திருக்காரு, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அவ்வளோ தான் அப்படியா? அது கேரண்டீடு ஒரு தடவை எப்போ வரான்னு தெரியாது. அன்னைக்கு விளையாட்டு சினிமா இனமா பார்த்து பயங்கரமா இருந்திருக்கும் மைண்டு, ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் சொப்பனத்தில் வருவார். சாரை பத்தி லஞ்சன் டிபிள் அன்னைக்கு பிசாசு வந்து நினைக்கிறதுல அவ்வளோ இல்லையா? பார்த்தா ஒரு வேலை ரெண்டு சாக்கான ஒரு வேலை, அவ்வளோ தான். ரொம்பலாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. சார் இருந்த போதே அவ்வளோ பத்தி இல்லையா? பதினெட்டு தாட்டா ராமலே பார்த்துட்டு படுத்துட்டு அரா கவிட்டு தலையை காமிச்சிட்டு வந்தேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வந்தாலும் டிக் போட்டு போயிட்டான்னு கேட்பாரு. நான் எவ்வளோ தூரம் அனுபவிச்சிருக்கேன் என்ன டிக் போடுவோம் அப்படின்னா டெய்லிக்கும் சிரிப்பு சிரிச்சுட்டு ஓடி போயிடுவாள். அதான் நீ ஸ்பெஷல் தயா சாருக்கு. ஏன் உங்களையே கேட்டிருக்கிறேன் சொல்லி அப்படியே மௌலியை பார்த்துட்டு வந்து யாரு கேட்டிருக்கிறேன் அப்படியே? ஓ
போயிட்டு வரது பாதினால சாரோட இருக்க வேண்டியது, போன எதாவது அட்டன் பண்ணிக்கிறது போயிட்டு வர வேண்டியது. எதுக்கு நீ வேதாந்த மேல சார் முழுவதும் இறங்க மாட்டேங்கிறது, எங்க மாமனாருக்காக போக வேண்டியதா இருக்கு அந்த கிளாஸுக்கு. அவர் என்ன நெக்ஸ்ட் நம்ம சிஷியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நமக்கு போனா தூக்கம் தான் வருது, போவே வேணாம் வேஸ்ட் அப்படின்னா அது வித்தியாச்சு அப்படின்னா. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீர் சாரை பத்தி நினைக்கும் போது? சாரை பத்தி நினைக்கிறேன், எல்லாருமே இருக்கிற ஃபீலிங் தான், இருக்கும் போது போட்டை விட்டுட்டோமே, இருந்த போது ஒண்ணு கொஞ்சம் ஜாஸ்தியா அனுபவிச்சிருக்கலாமே. இப்ப இருக்கிற மனநிலையில சார் இருந்தாருன்னா ஒண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி சார்ட்ட வந்து அனுபவிச்சிருக்கேன். அப்ப இருந்த போது ஐயோ வரணமேன்னு தோணும், சார்ட்ட வரணுமா, சங்கர அட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஜாலியா வருது பிரியட்டு, ஒன்னும் வராம இருக்க மாட்டோம், வந்தா ஜாலியா பொழுது போகும். அவன் அனுகிரகம் பண்ணதான் சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணல, எல்லாம் அவன் மறைமுகமாவே அனுகிரகம் பண்ணிருக்கான். அதே விஷயத்துல அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து என்னவோ ஓடிட்டு இருக்க அனுபவிக்க சிரமதான். ஆனா எனக்கு இப்ப சுப்படி மாதிரிலாம் பக்தி வரல, சுப்படி 24 நாள் சாரதான் நினைச்சிட்டு இருக்கான். ஒரே பேங்க்ல டெபாசிட் போட்டு அவங்க வந்து பெரியவா வேணும், சார் வேணும், அவா வேணும், இவா வேணும், பரமேஸ்வரன் வேணும், நடராஜர் வேணும், எல்லா வெரைட்டி வேண்டிருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்காங்க, அன்பிளின்சிங் ஃபேத். அதுல வந்து அதான் நான் சுப்படின்னு சொல்றேன், நீங்க வந்து சார் வந்து நம்ம கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது, சார் உன்னை பாத்துக்கிறாங்க சந்தேகமே இல்லை. சுப்ரீம் பாத்துக்கணும்னு சொன்னாரு சார், சுப்ரீம் யாரும் இல்லை, நீ சுப்ரீம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க சார். அப்படியே இந்த மாதிரி சிஏ படிக்கணும், எங்க தங்குவ மாமா, மௌலி மாமா, மௌலி மாமா, மாமா தான் கூப்பிடுவார் நம்மள, மௌலி மாமாத்த சொல்லி இது மாதிரி நீங்க வார்த்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் திங்கிங் எல்லாம் கிடையாது, வீட்டுல கேட்டு சொல்றது எதுவும் கிடையாது. உடனே கடந்து அன்னைக்கே ஸ்கூட்டர்ல அடிச்சு போயாச்சு. கணபதி எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீ வந்து அது வந்து குடும்பம், நீ வந்து வாய மூடின்னு இருக்கணும், வியாபாரத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும், இந்த காதுல வாயின் அந்த காதுல மௌனமா இருந்து மௌனமா வரணும். அவன் ரொம்ப பணக்கார பையன் கணபதி, அவன் வந்து அப்படியே கட்டுப்பாடோட இருப்பான், அப்படியே டிசிப்ளின், அவ்வளவு டிசிப்ளின் சார சொன்னாருங்க. அவன் என் பார்த்த தங்கணும்னு அவசியமே இல்லை, ஏன் சிஸ்டர் வீடு இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, சௌரியமா தங்கிக்கலாம். சார் சொன்னாருங்கிறதுக்காக, சார் சொன்னாருங்கிறதுனால எவ்வளோ ஒரு வயசான தாத்தா கிட்ட எவ்வளோ இளைஞர்கள் வந்து கட்டுப்பாடோட இருந்திருக்கா, கட்டுப்பாடோட இருந்திருக்கா, டிசிப்ளின்டா இருக்கணும் சார்ட்ட. உள்ள பாலிடிக்ஸ் தான் வேலைக்கே ஆகாது, இந்த மாதிரி அவன் சொன்னா கேட்பா, அவன் சொன்னாலும் கேட்பான், சார்ட்ட அதெல்லாம் வச்சுக்கவே முடியாது. கோழி சொல்றது, இவரை பத்தி சொல்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஆனா நைட்டு வந்து நான் தங்கின போதுன்னா சார் எப்படிதான் அந்த தூக்கம் இல்லாம பண்ணாலும் தெரியல. சிவலிங்கருக்கு பாரு, நமஸ்காரம் பண்ணிக்கோ, நந்திகேஸ்வரர் இருக்காரு பாரு அப்படிம்பார், ஒன்றும் தெரியாது. அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது உனக்கு கண்ண தெரியுதான்னு தெரியல சார், நான் தெரியலன்னா நான் போய் சொல்றேன், நான் தெரிஞ்சிருக்கா விரட்டு அப்படிம்பார். இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது, தர்ம சங்கடமா. ராத்திரி நடுராத்திரி 1:30 ஸ்ரீபால் வீட்டுக்கு போய் ஸ்லோகத்தை ஏத்தின்னு வந்து எழுதினு வந்து, நல்ல மரியாதை, ஒரு நல்ல உனக்கு கொடுத்த மரியாதை நினைச்சுக்காத, எனக்கு கொடுத்த மரியாதை அப்படின்னு தச்சு வந்து நம்ம மரியாதை கொடுத்தா நம்ம மனசுக்குள்ள ஏறிடும்ல. யோசனை பண்ணி அதே மாதிரி ஒரு டிஓடி பெரியவாள்கிட்ட போய் பணம் கொடுத்தா பெரியவா ரிக்வெஸ்ட் பண்ணா, அதே அங்க வெளியில ரிக்வெஸ்ட் பண்ண சார்ட்ட கொண்டு கொடுத்தாரு, சார் அதை வாங்கிக்கவே இல்லை. அது மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா சார். அதே மாதிரி இன்னொரு பணம் வந்து ஒருத்தர் கொண்டு கொடுத்தா காத்தால, சாயங்காலம் கொடுத்தா வெடிகாத்தால, நானும் திருமகாடு சுப்ரியும் கொண்டு போய் காலங்காத்தால ஸ்கூட்டர்ல கொண்டு போய் திரும்பி அது பணத்தை கொடுத்து வர சொன்னாங்க சார். அது வந்து 1 ரூபா ஆட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கு, 1000 ரூபாய் கொண்டு போய் காலங்காத்தாலே கொடுத்து கொடுத்து திருப்பி கொடுக்க சொல்லிட்டா பைசா விஷயத்துல. அதே மாதிரி சார விஷயத்துல பணத்தை என்ன ஒரு 100 ரூபாய் எண்ணி பார்க்க சொல்லுவான், எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கா கரெக்டா, தொட்டு தொட்டு பார்ப்பான் அந்த பணத்தை, தொட்டு பார்த்தா யாரா பார்க்கும்போது சாருக்கு இவ்வளவு பணத்து மேல அபிமானம் இருக்குமான்னு தோணும். அப்படி தோணும், தொட்டு தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் நெக்லஸ் சாக்லேட் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அந்த 2 சாக்லேட் இருக்கான்னு செக் பண்ணுவார், வேற யாராவது சாப்பிட்டுருப்பாளா என்னன்னு. அந்த பணத்தை தொட்டு தொட்டு பார்த்து எண்ணி கணக்கு கொடுக்கணும், அந்த டைரியில கரெக்டா எவ்வளவு ரூபான்னு எழுதிருக்கணும், அந்த அமௌண்ட்டும் டேலி ஆகும். அதுவே ஜாக்கிரதையோ அப்படியே அந்த பணத்தோட இருக்கிற அபிமானத்தை பார்த்தாக்கா ஐயோ
இவ்வளவு பணத்தை ஆசைப்பட்டவரா சார் தோணும். ரொம்ப 10,000 ரூபாய் திருப்பி 10,001 ரூபாயா கொடுத்தது அவருக்கு. அப்படி பண்ண சாரு நம்ம வெங்கட்ராமன் கிட்ட ஃபைன் போட்டு பணம் வாங்கிட்டார். ஆமா, துணி துவைக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. இல்ல இல்ல, ஒரு 2 வருஷமா வரலையா? எங்க ஏன் வரலன்னு கேட்டாராம். மௌலி கூட சேர்ந்துட்டு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வரல. சப் புரோக்கர், அதனால நான் வரலன்னாராம். அப்புறம் நிறைய பணம் பண்ணிருப்பியா நீ? 2 வருஷமா வரல, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஃபைன், 2 வருஷத்துக்கு இவ்வளவு ஃபைன். நீ சின்ன பையங்கிறனால உனக்கு வந்து நான் கன்செஷன் தரேன், 750 ரூபாய் கட்டு அப்படின்னாவா சார். அது ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி என்கிட்ட வந்து யாராவது உன வந்து கோவில் தர்மம் விரும்பம் கேட்டாக்க 3 ரூபாய்க்கு மேல கொடுக்காதே அப்படின்னா, அதே மாதிரி நான் சொன்ன அடுத்த நாள் ஜடாதரன் அண்ணாபிஷேகத்துக்கு வந்து கேட்டான், 3 ரூபாய் கொடுத்தேன். வேணும் வீடு பார்த்தான், என்னப்பா சார் அப்படிதான் கொடுக்க சார் அப்படின்னு. கரெக்ட் கரெக்டா பண்ண, நீ 3 ரூபாய்க்கு மேல கொடுக்காத. அவன் தப்பா நினைச்சா திரும்பி கொடுத்தா வாங்கிட்டு இருந்தான் சார். அப்படி 3 ரூபாய் வேணா திரும்பி கொடுத்தா வாங்கிட்டு இருந்தேன். 3 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கொடுக்காதுங்க சார். இப்ப நீ பண்ற இவ்வளவு சார் வந்து சொல்றத ஃபாலோ பண்றோமோ இல்லையோ சார், பண்ணாதுன்னு சொல்றத ஓரளவுக்கு ஃபாலோ பண்றோம். இப்ப அதான் வாட் இஸ் வாட்ங்கறோட வாட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் சொல்வார் சார். வாட் இஸ் வாட் அண்ட் வாட் இஸ் நாட் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இல்ல இப்ப நீர் பண்ற கைங்கரியத்துக்கு யாராவது 3 ரூபாய் கொடுத்தீர்னா நீர் என்ன ஆறுது திருவிடு என்ன அகிலாண்டேஸ்வரி கோவில் சார் சொன்னது ஒரு தடவை கேட்டாச்சு அவ்வளவுதான். சூப்பர். ஏன் சொல்லிருக்காங்க சார், ராத்திரி எல்லாம் தூங்கவே வராது, தூக்கம் இல்லாம கக்கல் ஆபீஸ் போனோம், திரும்பி வரணும். ஒரு தடவை இதுல இருந்த ராதாகிருஷ்ணன் ரோட்ல இருந்த போது ஸ்கூட்டர்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு எனக்கு, ஜெமினி ஃபிளைஓவர் கிட்ட அந்த ஆக்சிடென்டே போனேன். போன உடனே சார் ஆச்சரியப்பட்டா, பரவாயில்ல வந்துட்டே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு மூர்த்தி மாமா இருந்த போது எங்க மாமனார் வந்திருக்காருன்னு வீட்டுக்கு போனேன் நைட் சாப்பிட, ஒரு 1 ஹவர் லேட் ஆயிடுது. என்ன ஏன் லேட்டுனா, மாமனார் மாமனார் வந்தா என்ன, 5 நிமிஷம் மாமனார் சொல்லிட்டு வர வேண்டியது, மாமனார் என்ன பேச்சு வேண்டியது சார் அப்படின்னால வர வேண்டியது எங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒரு தடவை பத்மாசுவாமிக்கு போயிட்டு வந்த போது, நீ மைலேஜ் பாத்தியா எவ்வளவு கிலோமீட்டர் வந்தது, எவ்வளவு மைலேஜ் பாத்தியா, பார்க்க வேணாமா ஸ்கூட்டர்ல ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் பண்ணாது, ஸ்பீடோ மீட்டர் ரிப்பேர் பண்ணு, எவ்வளவு கிலோமீட்டர் வருது அப்படின்னு, எவ்வளவு நேரம் ஆகுது எல்லாம் கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்க உங்க இதுக்கு சொல்லுங்க, உங்க இன்சிடென்ட் சொல்லுங்க. வாங்கின பணத்தை வந்து நெக்ஸ்ட் மண்டே கொடுக்கணும், அது வரைக்கும் ஹோல்டே வச்சுக்கலாம். சோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த வாரத்திலேயே 12 ரூபாய் போச்சுன்னா அப்படியே 12 ரூபாய்க்கு வச்சு 2 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிடலாம், பணமே போடாம. புரியுதா? அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த புரோக்கர் ஆர்டர் கொடுப்பான் எங்களுக்குலாம், நாங்கள் ஆர்டர் எடுத்து பாம்பேக்கு சொல்லணும் அந்த ஆர்டரை. ஸோ அவன் என்னென்ன ஷேர் வாங்குறான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் பணம் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் வாரம் வாரம். அவன் வந்து 10,000 ஷேர் சொன்னால் நாங்கள் வந்து 200 ஷேர் 300 ஷேர் அதே அவன் சரி இது போகும்னு சொல்லிட்டு வாங்க வாங்குவோம். நமக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாது, ஆனால் அவன் எக்ஸ்பர்டைஸோட வாங்குறான் அவன் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி வாங்கத்தில் ஒரு வாரத்துலேயோ ஏதோ 14,000 ரூபாய் பணம் பண்ணேன் ஒரு வாரத்தில். ஒரு இந்த வாரத்தில் வாங்கினது, அடுத்த வாரம் வித்தத்தில் 14,000 பணம் போடாம போடாமையே. ஆமா. சோ அப்புறம் இன்னொரு வாரம் போகிட்டே இருந்து அப்புறம் 1.5 லட்சம் பணம் பண்ணேன் ஒரு மாசத்துல. 1.5 லட்சம் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னா தெரியும், எஸ்டிமேட் பண்ணி 25 லட்சம் நம்ம பண்ணிடணும். பண்ணினா அதுக்கப்புறம் வேலை பண்ண வேணாம், ஒன்று பண்ண கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல. அதுக்கப்புறம் கணக்கு எல்லாம் போட்டு 25 லட்சம் வட்டி வந்தது எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எல்லாம் கணக்கு போட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரேடியா பயங்கர பொசிஷன் எடுத்தது. சாட்டை நார்மலா நான் காத்தலையும் சங்கலம் வந்தோம் என்ன பண்ணோம்னு சொல்லணும், தப்பு பண்ணோங்கிறதையும் சொல்லுவோம், பொய் சொல்லுவோம் சொல்லணும். தப்பு பண்ண ஆபீஸ்ல தப்பு பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு நீ வந்து வைஸ் பிரசிடென்ட் டெசிக்னேஷன் கேடு, ஒரு ஃபியட் கார் கேடு, அவன்கிட்ட என்ன சொல்லு, ஐ எம் நைதர் கிரீடி நார் ஐ எம் நீடி அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் போடுவோம் பாஸ்க்கு. என்ன பண்றான் பாக்குறான், ஃபியட் கார் மாதிரி அமிச்சான்,
ஒவ்வொருத்தையும் செட்டியார கேட்க வேணாம்பா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு வண்டி எதுனா போலாமே, அதுதான் நான் வண்டி கேட்டேன் சார். சோ அதெல்லாம் வந்திருக்கேன் சார் அந்த வண்டியில. அப்ப வந்து இந்த ஷேர் சொல்லும் போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு தெரியும், பேப்பரா போயிடும் அப்படின்னா. அப்ப நிறைய பண்ணிருந்தாள் இன்வெஸ்ட்மெண்ட், 14 லட்சத்துக்கு வாங்கினேன், 14 லாக்ஸுக்கு வாங்கினது வந்து 1992 அந்த ரேஞ்சில். ஆமா, வாங்கினது வந்து ஷேர் வந்து அத்தனையும் பேப்பரா போயிடும், தெரியாது இவருக்கு என்ன மார்க்கெட் தெரியும், நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்போஸ்டர் வச்சுக்காதேண்ணா சார், அதெல்லாம் போடாது அத்தனையும் பேப்பர் ஆகிடும் அப்படின்ட்டு கேட்கல. நம்ம தான் பணம் பார்த்துட்டோமே, 1.4 லட்சம் பார்த்துருந்ததுனால சரி அப்படியே வச்சிருந்தோம். போராத வேலை ஒரு வாரத்துல ஹர்ஷத் மேதா ஸ்கேம் வந்துருக்கோம், எல்லாம் 300 ரூபா 500 ரூபா இந்த ஷேர்னா 2 ரூபா 1 ரூபா 3 ரூபான்னு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதான் செட்டில் பண்ணி பண்ணியாலுமே நான் ஒரு வாரத்தில் வாங்கினது 14 லட்சம் கொடுத்தாடும் இல்லை, நான் மார்க்கெட்ல கொடுக்காம இருக்க முடியாது, 3% வட்டியில வாங்கி 10 வருஷம் ஆச்சு, அந்த 14 லட்சம் கடனை போக்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அவ்வளவு பேப்பராகவே போயிடுச்சு, பேப்பரா போயிட்டு நான் சார்ட்ட வந்து நான் சொல்லல, பேப்பரா போயிட்டு சொல்லல அப்படியே விட்டுட்டேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லல, அது வந்து நமக்கு வந்து ஒரு கூச்சமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா அது சார் சொல்றது இதுவாயிட்டேன்னு சொல்லிட்டு அதனால ஒண்ணு ஜாஸ்தி பக்தி எல்லாம் ஆயில, ஏதோ ஒரு விளையாட்டுக்கணும் வரது, விளையாட்டுக்கணும் போக வேண்டியது பாத்துட்டு. Ah